உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். நீங்க எத்தனை தடவை என்ன கொலைகாரன்னு சொன்னாலும் சரி, இல்ல இதுக்கு மேல என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, நான் இங்க இருந்தோ இல்ல உங்களை விட்டு போக மாட்டேன். நீங்க என்ன மன்னிச்சாலும் சரி மன்னிக்காம போனாலும் சரி, அது உங்க விருப்பம். ஆனா தமிழை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. அவளுக்காக நான் இங்கேயே இப்படியே சுத்திக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா பயங்கரமான ஆளுதான் நீங்க. நான் மன்னிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதும் தமிழ் மேல பாஸ் அப்படியே பொங்க ஆரம்பிச்சிருச்சோ. இந்த நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் நடிச்சு காட்டினீங்கன்னா பாரதியை விட பெட்டரான பொண்ணு கிடைக்கும். நீங்கயே அதை ட்ரை பண்ண கூடாது? அதான் தமிழுக்கும் உங்களை பார்க்கவோ பேசவோ விருப்பம் இல்லைன்னு தெரியுதுல்ல. அப்ப அவளும் தானே உங்களை மன்னிக்கல. அப்புறம் எதுக்குங்க இந்த டிராமா? தமிழ் என் பொண்ணு, அவ என்ன புரிஞ்சுப்பா. அவ என்னைக்குமே என் பொண்ணு, வாசுவோட பொண்ணு. நானும் வாசுவும் ஒண்ணுதான் உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, என் தமிழ் புரிஞ்சுப்பா. இங்க பாருங்க, திரும்பவும் சொல்றேன், தமிழ் என் பொண்ணு, தமிழ் என் பொண்ணு. அதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது. ஆட்டுக்கால்ல மிளகு போட்டு சூப் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இத வெறும் வயித்துல குடிச்சா உடம்பு தெம்பா இருக்கும், பலமாவும் இருக்கும். வெறும் வயித்துல தாங்க சூப் வேணும், தெம்பு வேணும். பாத்து ஏ ஆண்டாளே, ஆண்டாளே வர வர என்னடி பண்ற? என்ன விட அவளுக்கு தெம்பு அதிகமா தேவைப்படுது, கரெக்ட் தானே? குடிச்சு போட்டுங்க. பொண்டாட்டிய விட்டு கொடுக்க மாட்டானே. பாடி குடிச்சிட்டு போய் குளி. ஏண்டா மொரட்டு பயல, அக்கம் பக்கத்துல எல்லாம் ஆளுக இருப்பாங்கல்ல, அறிவுங்கறத இல்லையா உனக்கு? சும்மா இருங்க பாட்டி, இதெல்லாம் போய் கேட்டிருக்கு, வெக்கமா இருக்குல்ல. நடிக்காதடா, ஒண்ணுமே தெரியாத பயலாட்ட என்கிட்ட பேசுற. நான் எதுவும் பண்ணல, எல்லாம் உங்க பேத்தி தான். ஏண்டி கிறுக்கு பிடிச்சவளே, ஆம்பளைய அப்படி இப்படித்தான் நடந்துக்குவாங்க. நீயும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா நடந்துக்க வேணாமா? சொல்லிட்டல பாட்டி, இனிமே நான் எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறேன் மட்டும் பாரு. Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.